அல்லாஹ்வுடைய திருச்சபையில் பைசுல் மக்தஸுக்குரிய போராட்டம், மஸ்ஜிதுல் அக்ஸாக்குரிய போராட்டம், அதிலே முஸ்லிம்கள் வெற்றி கொள்வார்கள், யகூதிகளோடு நீங்கள் போராடுவீர்கள், அந்த பள்ளிவாசல் எங்கள் கையில் வரும் வரைக்கும் மறுமையினால் வராது. உலகம் அல்லாஹ்வுடைய தூதர் மறுமையினால் என்று ஒன்று பேசினால் ஒருவர் வீட்டுக்குள்ளே இருந்து பேசக்கூடிய விஷயங்களை மறுமைக்குரிய அடையாளம் என்று சொல்ல மாட்டார். புத்தளத்திலே ஒருவர் மரணித்து விட்டால் இதுதான் அப்பா மறுமைக்குரிய அடையாளம் ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டார். உலக மீடியாக்கள் போட்டோ எடுத்து வீடியோ பண்ணி பதிவு செய்து உலகம் எங்கும் எப்பொழுதும் கதைத்துக் கொண்டே இருப்பார்களே. உலகத்துக்கு எல்லா மக்களுக்கும் புரியுமே, அந்த மாதிரியான செய்திகள் தான் மறுமைக்குரிய அடையாளம் அல்லாஹ்வுடைய. ரசூலுல்லாஹ் சும்மா அடையாளம் போடவில்லை, மறுமையினால் வரும் வரும் வரும், நீங்கள் தயாராகுங்கள் என்று சொல்லவில்லை. கல்புகளை சுத்தப்படுத்தி இறைவன் பக்கம் நானும் நீங்களும் நெருங்க வேண்டுமா? எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய மறுமை நாளை கட்டம் கட்டமாக நெருங்குகிறது, நெருங்குது, நெருங்குது, நெருங்குது என்ற மெசேஜ் நமக்கு வர வேண்டுமா? எப்படி நாம் வாழுகிற நேரத்தில் நேற்றை விட இன்றைக்கு நான் கபரை நெருங்கி விட்டேன் என்ற உணர்வு நமக்கு வருகிறதோ, இதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒவ்வொரு அடையாளத்தையும் அப்படியே உலகத்துக்கு காட்டுவான். அது எங்கேயோ ஒரு மூலையில் யாருக்கும் தெரியாமல் நடந்த ஒரு செய்தியாக இருக்கவே இருக்காது. அல்லாஹ்வுடைய உலகமே பேசும் அப்படியா? அதை நீங்கள் ஹதீஸில் வந்து பார்த்தால் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பார்கள், ஒரு யுகம் மலரும், அந்த யுகத்திலே இப்படி நடக்கும், அது நடக்கும் வரைக்கும் மறுமையினால் வராது. ஒப்பிட்டு 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 பார்த்து உலமாக்கள் மிக தெளிவான ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள். இது கடைசி யுகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்கிறது. ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், ஃபுராத் நதி தங்கமலை வெளியாகும் என்றார்கள். வரலாறு காணாத விதத்தில் யூப்ரட்டீஸ் நதி வத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்திருக்கலாம், விடிவெள்ளி பத்திரிகையில் கூட ஆர்டிகல் போட்டு வரலாறிலே இதுவரைக்கும் இது வத்தாத விதத்தில் வத்திருக்கிறது. உலகத்துடைய சேட்டலைட்டுகள் எல்லாம் அங்கே போகிறது. நிறைய அதிசயங்கள் கிட்ட 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 நடக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த செய்திகளை நான் சொல்லுகிற நேரத்தில் கல்புகளில் இதை வைத்துக் கொண்டு நீங்கள் கேட்டால் மறுமை நெருங்கி விட்டதா என்ற உணர்வு எனக்கும் உங்களுக்கும் கேள்வி கேள்வியாக வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அப்படி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மறுமையினால் நெருங்குகிற நேரத்தில் ஒரு படையை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். உலகத்திலே அரபு நாடுகளில் இந்த யுத்தங்கள் ஆரம்பிக்கப்பட்டு எல்லாம் யுத்தம் புரியுதா? ரசூலுடைய ஹதீஸை படி இந்த லைன், ஷாமுடைய லைன் துருக்கி, அதே மாதிரி இந்த ஷாமுடைய லைன்களில் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டுவிடும். யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டால் இந்த யுத்தம் இப்பொழுது முடிந்து விட்டது என்று வைங்கள், அது மறுமை நாளைக்குரிய யுத்தம் இல்லை. சிரியாவில் ஆரம்பிக்கப்பட்ட யுத்தம் முடியாமல் மறுயுத்தம் 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 என்று வந்தால் அது மறுமை நாளைக்குரிய யுத்தம். மறுமை நாள் இமாம் மஹதி வரும் வரைக்கும் அந்த யுத்தம் முடியாது. அல்லாஹ்வுடைய அப்படி என்றால் எக்கச்சக்கமான ஆதாரங்கள் இருக்கிறது இந்த யுத்தம் முடியாது என்பதற்கு நிறைய சான்றுகள் இன்ஷா அல்லாஹ் பிறகு பிறகு நான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு இடியாப்ப சிக்கல் யுத்தம் ஒன்று இங்கே நடக்கிறது. இந்த யுத்தம் என்னென்று நீங்கள் புரிந்தால்தான் அந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிவீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது நீதமான ஒரு படை கிழக்கு பிரதேசம் என்றார்கள், ஊருடைய பெயரை சொல்லவில்லை, நீதமான ஒரு படை வெளியாகும் என்றார்கள். அந்த படை வெளியாகினால் கிழக்கு பிரதேசம் என்றால் ஷாம் பிரதேசம், அங்கிருந்து வெளியாகினால் அவர்கள் எங்கு போவார்கள்? அதாவது மக்கா மதீனா இந்த கடந்து போகிற நேரம் மூன்று மன்னர்களுடைய பிள்ளைகள் ஆட்சிக்காக போராடுவார்கள். மூன்று ராஜாமார்களுடைய பிள்ளைகள் ராஜாமார்களை வைத்து ஆட்சிக்காக போராடுவார்கள். அந்த நேரத்தில் இந்த படைக்கு பேர் என்ன? நீதமான படை. இவர்கள் காபத்துல்லாவை கைப்பற்றுவார்கள், இவர்கள் மதீனாவை பிடிப்பார்கள், இவர்கள் அந்த ஆட்சி எல்லாம் பிடிப்பார்கள். அந்த ஆட்சியை பிடித்தால் இவருடைய படைகள் எங்கிருந்து போகும் தெரியுமா? சென்ட்ரல் பாயிண்ட் மதீனா முனவரா, ரசூலுல்லாஹ்வுடைய மண்ணில் இருந்துதான் உலகம் எங்கும் படைகள் அனுப்பப்படுகிற அந்த மையமாக மாற்றப்படும். அந்த படை கிழக்கு பிரதேசத்தில் வந்தால் ஒரு மனிதனை சுமந்து வந்திருந்தது அந்த படை. ஆனால் சத்தியமாக அந்த மனிதரை அந்த படை கொண்டு வந்தது அந்த படைக்கே தெரியாது. அப்படி என்றால் படையில் மெல்ல மெல்ல சேருவார்களா? இருக்கும் ஒரு ஜிஹாது படை கிழக்கிலிருந்து வந்தால் திடீரென்று வராது, அந்த படைக்கு மெல்ல 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 சேர்ந்து வருவார்கள். அந்த மனிதர் யாரு? ஷாமில் இருந்தவர் தான். அவர் ஷாமுக்கு சொந்தக்காரர்.
சுல்லா சொன்னால் என்னுடைய பேருக்கவுடைய பேர் ஒத்ததாக இருக்கும். என் தகப்பன் பேருக்கவுடைய தகப்பன் பேர் ஒத்ததாக இருக்கும். என் தாய் பேருக்கவுடைய தாய் பேர் ஒத்ததாக இருக்கும். அவருடைய மூக்கு இப்படி இருக்கும். ரசூலுல்லா மிக தெளிவான வர்ணனை செய்தார்கள். எப்படி ஒரு இறை தூதர் வருவதற்கு முன்னாடி மறை இறை தூதரை மிக தெளிவாக சொல்லுவாரோ அந்த அளவுக்கு மிக தெளிவாக மறுமை நாளைக்குரிய அடையாளமாக இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வர்ணித்தார்கள். அவர் ஹரத்திலே தலையை குளித்துக் கொண்டிருப்பார். ஒருபோதும் நான் மஹ்தி என்று சொல்ல மாட்டார், எனக்கு பையத்து பண்ணுங்கள் என்று சொல்ல மாட்டார். அங்கே உள்ளவர்கள் அவரை கண்டுபிடிப்பார்கள். அவர்கள் அந்த ஹதீஸோடு தான் வாழ்வார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யுத்தங்கள் வாழுகிற நேரம் ஹரத்தை சுத்தி வளைத்து அந்த ஞாபகத்தோடு அங்கே உள்ள அதாவது உலமாக்கள் ஷேக்மார்கள் அந்த ஞாபகத்தோடே இருப்பார்கள். அவர்கள் கண்டுகொள்வார்கள், இவர் இமாம் மஹ்தி. எல்லோரும் பையத்து செய்ய ஆரம்பிக்கப்படுகிற நேரம் பையத்து நடக்க ஆரம்பிக்கப்படும். உலக முஸ்லீம்கள் ஒரே அணியில் திரளக்கூடிய இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வருகை வர ஆரம்பிக்கும். ஹரத்தில் இருந்து அந்த ஆட்சி அவர் கையில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஏன் அந்த படை அந்த ஆட்சி எடுத்து கொடுத்திருக்கிறது அவருடைய கையில். அவருடைய கையில் ஆட்சி கொடுக்கப்பட்டால் மதீனாவில் இருந்து ஒரு படை போகும் என்றார் ரசூலுல்லா. மோஸ்ட் பவர்ஃபுல் ரசூலுல்லாவுடைய ஹதீஸை எடுத்துக்கொண்டால் ஆச்சரியமான ஒரு வார்த்தை வெளியாகிறது. இந்த படைக்கு என்ன சொன்னார்கள்? பேர் சொல்லவில்லை, நீதமான படை என்றார்கள். இதுக்கு பேர் நீதமான படை. வந்தார்களே கிழக்கிலிருந்து, அது நீதமான படை. ஆனால் அடுத்த படை என்ன? வந்த படையில் இமாம் மஹ்தி இருக்கிறார். அவர் ஆட்சி அமைத்ததுக்கு பிறகு இன்னொரு படை ரசூலுல்லா சொன்னார்கள், மதீனாவில் இருந்து ட்ரூப்ஸ் படைகள் அனுப்பப்படுகிற நேரம் ஒரு படை அனுப்பப்படும் துருக்கிக்காக, டர்க்கிக்கு அனுப்பப்படும், இஸ்தான்புலுக்கு. ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் அதை பிடித்து கொண்டு அங்கே நிறைய பிரச்சனை நடக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் இந்த படை மதீனாவில் இருந்து அங்கே போகும். அந்த படைக்கு ரசூலுல்லா வைத்த பேர் என்ன தெரியுமா? உலகத்திலே பலசாலியான படை அதுதான். அமெரிக்காவர்களுக்கு எவனுக்கு கிட்ட வர முடியாது, கிட்ட வர முடியாது. ஆனால் அந்த படையிலும் பிழை செய்தவர்கள் இருக்கிறார்கள். ரசூலுல்லா சொன்னார்கள், அந்த படை அப்படியே போகும். எங்கே? இஸ்தான்புல், துருக்கியுடைய தலைநகரம். இன்றைக்கு யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட பிரதேசம். அங்கே போகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அங்கே போனால் அங்கே உள்ள கிறிஸ்தவர்கள் கேட்பார்கள், நீங்களே என்னப்பா வந்தீர்கள், உங்களுக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க ஊர் மக்களோட பார்த்துக்கொள்வோம். இல்லை, எங்களுடைய சகோதரர்கள் அவருடைய பிரச்சனையில் நாங்கள் தலை போடுவோம் என்று சொல்வார்கள். அந்த யுத்தம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடைசி வார், ஃபைனல் வார், தஜ்ஜால் வெளிவருவதற்கு முன்னாடி உள்ள ஃபைனல் வார். துருக்கியுடைய இஸ்தான்புலை கைப்பற்றும் வரைக்கும் மறுமை நாள் வராது. முஸ்லிம்கள் போய் அந்த இஸ்தான்புலை ரோமர்களுடைய கையில் இருந்து கைப்பற்றுவார்கள். அந்த யுத்தத்திலே மூன்று கூட்டமாக மதீனாவிலிருந்து போன படையை ரசூலுல்லா பிரித்தார்கள். அதிலே ஒரு கூட்டம் புறமுதுகுட்டு ஓடுவார்கள். அல்லாஹ் ஒருபோதும் அவர்களை மன்னிக்க மாட்டான். ஜிஹாது களத்திலே வந்து அவர்கள் ஓடின ஓட்டத்துக்கு அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அடுத்த கூட்டம் ஷஹீதாக்கப்படுவார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களை மன்னித்து அரவணைத்துக் கொள்வான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது கூட்டம் அந்த யுத்தத்தை வெற்றி கொள்வார்கள். அல்லாஹ் இதற்கு பிறகு அவர்களுக்கு சோதனையே கொடுக்க மாட்டான் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் அவர்களுக்கு சோதனையே கொடுக்க மாட்டான். ஷைத்தான் வெளியே வருவான் என்றார்கள் ரசூலுல்லாஹ். கத்துவான், தஜ்ஜால் வந்து விட்டான், தஜ்ஜால் வந்து விட்டான். இதுதான் அந்த ஹதீஸுடைய முக்கியமான வார்த்தை. எது தெரியுமா? அந்த படையில உள்ள மனிதர்கள் யார்? அவர்கள் யார்? அவர்கள் எந்த ஊர் மக்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வெளியே வந்தது, ஷைத்தான் வந்து கத்துவான், தஜ்ஜால் வெளியே வந்து விட்டான், வந்து விட்டான். அந்த சிரியா மக்கள், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த சிரியா மக்கள் தன்னுடைய மனைவி மக்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி, தஜ்ஜாலிடம் இருந்து காப்பாற்றுவதற்காக ஓடி போவார்கள் வீட்டுக்கு என்றார் ரசூலுல்லாஹ். அப்படி என்றால் ஃபைனல் வாருடைய ஜிஹாது படை சிரிய தேசத்து மக்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷாமை பத்தி எக்கச்சக்கமான செய்திகளை நீங்கள் படித்து பார்க்கலாம். அந்த மண் பரக்கத்து செய்யப்பட்ட மண்ணிலே முக்கியமான உணர்வு படைத்த ஜிஹாதுக்கு குதிக்கக்கூடிய ஏராளமான உணர்வு படைத்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவருடைய வீடுகளுக்கு ஓடி போவார்கள். ஆனால் வல்லாஹி தஜ்ஜால் வரவில்லை என்றார்கள் ரசூலுல்லாஹ். ஷைத்தான் பொய்யை சொன்னான், வீட்டுக்கு போய் உட்காருவார்கள், தன்னுடைய மனைவி மக்களோடு கதைக்கிற நேரம் தஜ்ஜால் உண்மையாகவே வெளியே வந்து விடுவான். திமிஷ்க், சிரியாவுடைய டெமஸ்கஸ், அதிலே உள்ள கிழக்கு பிரதேசத்துள்ள வெள்ளை மினாரா, இந்த யுத்தத்திலே அதுவும் ஒரு பகுதி உடைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள் என்று சந்தேகப்படுகிறது. அல்லாஹ் ஆலம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக அறிந்தவன். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சிரியாவுடைய டெமஸ்கஸுடைய பஸ்ராவுடைய வெள்ளை மினாராவிலே தான் அவர் இறங்குவார் சுபஹுடைய நேரத்திலே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அங்கே இமாம் மஹ்தி அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் இறங்குற நேரம் சுபஹு தொழுகைக்கான பேச்சுவார்த்தை நடக்கும். அப்படி என்றால் அந்த சிரியா மக்கள் அங்கே வந்து சேருவார்கள். பாபுலூத், பலஸ்தீனத்துக்கு பக்கத்தில் உள்ள பாபுலூத்திலே
தஜ்ஜால் கொலை செய்யப்படுவான். மிக சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இந்த ஹதீஸை நீங்கள் வைத்து நீங்கள் பார்க்கிற நேரம் மறுமையுடைய கடைசி நிகழ்வுகளுக்குரிய மிக முக்கியமான இடங்கள். இந்த இடங்களில் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டால், முதல் முதலில் பைத்துல் மக்தசுக்கு தான் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது, ஆனால் மற்ற ஊர்கள் எல்லாம் நிம்மதியாக இருந்தார்கள், எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஈராக்கிலே பிரச்சனை, அதுக்கு பிறகு சிரியாவிலே பிரச்சனை, அதுக்கு பிறகு துருக்கியிலே பிரச்சனை. ரசூலுல்லாஹ் சொன்ன எந்த நாடும் விடப்படாமல் உலகம் அந்த அத்தனை பேரும் அந்த நாடுகளை பார்க்கிற அளவுக்கு இந்த பிரச்சனை வந்தால், இந்த பிரச்சனையுடைய முடிவு என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பிரச்சனையுடைய முடிவு என்ன? அப்படி என்றால், இந்த செய்திகளை மனசிலே ஆழமாக வைத்துக் கொண்டு ஒரு மோமின் இந்த நேரத்தில் உங்களுடைய பங்களிப்பு என்ன என்ற செய்தியை சொல்வதற்கு தான் இந்த அவ்வளவுத்தையும் நான் உங்களுக்கு சொன்னேன். என்னுடைய உங்களுடைய பங்களிப்பு என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹல்ப் பிரதேசம் இன்றைக்கு பாலடைந்து போயிருக்கிறது. மதீனாவுக்கு போய் வருகிறார்கள், 9 degrees என்கிறார்கள் கூதல். ஸ்ரீலங்காவிலே நாத்திரிக்கு அப்படி கூதலாக இருக்கிறது இந்த டிசம்பர்ல. ஆனால் சிரியா மக்கள் என்ன? மைனஸ் டிகிரி. அவர்கள் கடுமையான வேதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன இந்த யுத்தம் என்ற செய்தியும் நான் உங்களுக்கு சொல்லலாம். பஷார் அல் அசாத் அவன் தான் கொடுங்கோலன், சிரியாவுடைய ஆட்சி தலைவன். இந்த பஷார் அல் அசாதுடைய வாப்பா கிட்டத்தட்ட 30 வருஷம் சிரியாவை ஆளுகிறார். பஷார் அல் அசாத் ஒரு கண் வைத்தியர், கண் டாக்டர். அவன் என்ன பண்றான்? அவன் ராணுவத்தில் இருந்து வாப்பா மௌத்தாக ராணுவத்தால் ஆட்சியை பிடிக்கிறான். ஏனென்றால் அவனுடைய பிரிவு ஷியா, நுசைரியா என்ற பிரிவு. கிட்டத்தட்ட 10-12 இடைப்பட்டவர்கள் தான் அவர்கள். 30 லட்சம், 2.5 கோடி மக்கள் தான் சிரியாவில் இருக்கிறார்கள். இந்த 30 லட்சம் பேரை வைத்தால் 70% அகலு சுன்னா வல் ஜமாத்தினர்கள். 70% எங்க மக்கள்? 2 கோடி பேர் எங்க மக்கள்? அல்லாஹ்வுடைய ஒரு 1.5 கோடிக்கு மேல அகலு சுன்னா வல் ஜமாத். ஆனா ஆட்சி செய்யறது யாரு? ஷியா. ஷியாக்களிலும் மிக மோசமான ஜாதி தான் இந்த நுசைரியா. எப்படிப்பட்ட ஜாதி என்றா, ஈரான் இவர்களை காஃபிர் என்றுவார்கள். ஈரானே 1 நம்பர் காஃபிர், அவர்கள் இவர்களை காஃபிர் என்றா எப்படி தெரியுமா? நுசைரியா என்பது ஷியாக்களில் மிக மோசமான ஜாதி. ஏனென்றால் அலி பின் அபி தாலிப் ஒரு மனிதர் அல்ல, அவர்தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் பிறந்தார். அல்லாஹ் இந்த உலகத்தில் மனித உருவம் வந்தால் அலி பின் அபி தாலிப் என்று சொன்ன ஒரு மிக மோசமான ஜாதி அல்லாஹ்வுடைய. இந்த ஷியாக்கள் தான் அந்த நுசைரியா பிரிவு. இவருடைய எக்கச்சக்கமான பிழைகள் இருக்கிறது. இவர்கள் எப்படி ஆட்சிக்கு வந்தார்கள் என்றால், அதான் அத்துமீறி வந்தார்கள். வந்தா மக்கள் பொறுத்து 2011 இதுக்கு மேல பொறுக்கலாண்டு வெடிக்க ஆரம்பிக்குது யுத்தம். அந்த யுத்தம் இப்படி என்றா, ஸ்ரீலங்காவில் ராணுவம் இருக்கும், ஏதாவது மக்கள் வந்து புரட்சி செய்தா சுடுவார்களா? இல்ல. என்ன கண்ணீர் போக அடிப்பாங்க, தண்ணி அடிப்பாங்க, விரட்டுவாங்க, ராணுவத்தை போடுவாங்க. பஷார் அல் அசாத் கையில் எடுத்தது துப்பாக்கி. மக்கள் புரட்சி செய்கிற நேரம் எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பித்தான் பஷார் அல் அசாத். கொல்ல ஆரம்பித்தா உள்நாட்டு போராக மாறுது, மக்களுக்கும் ராணுவத்துக்கும். அது எந்த அளவுக்கு முத்துதென்றால், துருக்கி கை போடுகிறது கொஞ்சமாக, இப்படியே சண்டை முத்துற நேரம் ரஷ்யா தலை மேலாக வருகுது, ஈரான் கீழால வருகுது. படை கீழ் தரை மார்க்கமாக ஈரான், மேலான ரஷ்யா குண்டு போட்டு அழித்து சாம்பலாக்குது அஹ்லு சுன்னா வல் ஜமாத். ஹல்ப் என்ற பிரதேசம் வரலாறு மிக முக்கியமா சொல்லுது. அங்க ஷியாக்கள் வாழ்ந்த சரித்திரமே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் எல்லாம் இருக்கிற மண்ணுக்கு ஷியாக்கள் வந்து அவங்களுடைய நிம்மதி பறிக்கப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஆக மோசமான ஜாதிகள் ஷியாக்கள், ஹவாரிஜுகள். இவர்கள் எல்லோரும் இந்த யுத்தத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். ஹவாரிஜுகள் அவர்களை இனம் கண்டு கொள்வது மிக கஷ்டம். ஏன்? அவர்களை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்கள் பார்ப்பதற்கு நீங்கள் என்னப்பான்னு நினைக்கிற அளவுக்கு அவர்கள் ஓதுவார்கள். அவர்கள் தொழுதால் உங்கள் தொழுகை என்னென்று நினைப்பீர்கள், அவர்கள் நோன்பு பிடித்தால் உங்கள் நோன்பு என்ன நினைப்பீர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஹவாரிஜுடைய பண்பை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்களை எப்படி கண்டு கொள்வீர்கள் தெரியுமா? முஸ்லிம்களை கொல்லுவார்கள், முஸ்லிம்களுக்கு எதிராக நிற்பார்கள், அவர்கள் முஸ்லிம்களை கொல்லுவார்கள். அவர்கள் மட்டும் அந்த யுகம் மலர்ந்து நான் இருந்தால் ஆதி சமுதாயத்தை அல்லாஹ் எப்படி அழித்தார், அப்படி அழிப்பேன் என்றார்கள் ரசூலுல்லாஹ். கண்ட இடத்தில் கொல்லுங்கள் என்றார்கள் ஹவாரிஜ். இந்த உம்மத்தில் மிக மோசமான ஜாதி அந்த ஹவாரிஜுகள், ஷியாக்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் எங்கெங்கெல்லாம் பூந்தார்களோ இன்றைக்கு ஹல்புடி அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தை கொண்டு 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 குயிக்கக்கூடியவர்கள் வேற யாரும் இல்லை இந்த ஷியாக்கள். கீழால வந்து ஈரானிகள் வந்து இங்கே கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்க நாட்டிலையும் ஷியாக்களை பத்தி பேசுறாங்க. சுபானல்லாஹ், என்ன மதிப்பு கொடுத்து பேசுறாங்க. இமாம் குமைனி
காரி துப்ப இமாம் குமேனி அவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய ஈரானிய சாம்ராஜ்யம் குடியரசு என்று பேசுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த உம்மத்தின் மிகப்பெரும் முசீபத்துக்காரர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜதை பார்த்து சொன்னால் ஃபித்னாவுடைய மண் என்றார்கள். அந்த ஃபித்னாக்குரிய மண் குழப்பவாதிகள். உங்களுக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நம்ம நாட்டிலும் 200க்கு மேற்பட்டவர்களை ஈரானுக்கு அனுப்பி ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்பட்டு மூளை செலவு செய்யப்பட்டு உலமாக்கு என்ற பெயரில் ஸ்ரீலங்காவுக்கு வரவழைத்து இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் கதிரல பகுதியிலே அதாவது புலனர்வையிலே கதிரல பகுதியிலே அதாவது ஷியாக்களுடைய மதரசா நடக்கிறது. ஓட்டமாவடியிலே ஷியாக்களுடைய மதரசா நடக்கு. ஆண் பெண் மதரசாக்கள் மூளை செலவு செய்யப்பட்டு ஷியாக்கள் உருவாக்கப்பட்டால் அவர்கள் உருவாக்கப்பட்டால் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தை கொல்லுவார்கள். ஏனென்றால் அவருடைய வழிமுறை என்ன? அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துக்கு வாழக்கூடாது, வாழ இடம் கூட வாழிக்க இயலாது. அவர்களை கொல்ல வேண்டும். கொல்வது நன்மை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த ஷியாக்கள் எங்கெல்லாம் நுழைந்தார்களோ அங்கெல்லாம் இந்த பிரச்சனை உருவானது. பஷார் அல் அசாத் அவனை பத்தி நீங்கள் மிச்சமாய் பண்ண வேண்டாம். இது நான் கடைசியாக பார்த்த வீடியோவை சொல்கிறேன். கிறிஸ்துமஸ் 25 டிசம்பர் 25க்கு அப்லோட் பண்ணியிருந்தார்கள். 25 கிறிஸ்துமஸுக்கு பிறகு என்ன, ஒரு ஆலயத்துக்கு போனால் அங்கு எல்லாரும் கருப்பு உடுத்திருக்கிறார்கள். அபாயா தலையிலே ஜில்பாப் ஸ்காஃப் மாதிரி உடுத்திருக்கிறார்கள். என்ன எனக்கு சந்தேகம் வந்தது என்றால் பஷார் அல் அசாத் உள்ளே போற நேரம் கை கொடுத்து கன்னத்தை மோந்து கொள்கிறார். முஸ்லீம் பெண்கள் அப்படி கொடுக்க மாட்டார்களே. முழுக்க மறைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணங்களை ஹக் பண்றாரு, கை கொடுக்கிறாரு. முஸ்லீம் பெண்கள் அப்படி கொடுக்க மாட்டார்கள் என்று பார்த்தால் பஷார் அல் அசாதுக்கு பக்கத்தில் ஒரு வெள்ளக்காரு. தலையிலும் ஒன்றுமில்லை, களத்திலையும் ஒன்றுமில்லை, மார்பிலையும் ஒன்றுமில்லை, ஒன்றுமே இல்லை. அசல் வெள்ளக்காரு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் யார் அது? அஸ்மா அல் அசாதனுடைய மனைவி. அந்த மனைவி நீங்கள் பார்த்திருந்தால் வல்லாஹி சொல்கிறேன் வெள்ளக்காரு தோப்பாள். அரபு நாடுகளில் ஆளக்கூடிய ஜனாதிபதிமாருடைய மனைவியா இது? கம்யூனிஸ்ட் வாதத்தை கொண்டு வந்து சிரியா மக்களுக்கு வைத்து அடக்குமுறை செய்கிறான். இஸ்லாம் அங்கே இல்லை அல்லாஹ்வுடைய. இதற்குத்தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர் கிளம்பி இந்த போராட்டத்தை உண்டாக்கினார்கள். இதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு சொல்கிறேன். நீங்கள் அவனை அழைக்க வேண்டும் என்றால் இந்த அவனுடைய மனைவி யார் என்று பார்த்தால் உங்களுக்கு புரியும். அவர் வெளிநாட்டில் படித்து வந்த அஸ்மா அல் அசாத் இஸ்லாத்தின் சாயலே இருக்காது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இது டொனால்ட் ட்ரம்புடைய மனைவி ஆண்டு அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் அல்லாஹ்வுடைய. என்ன தெரியுமா, கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறார்கள். அந்த முழுக்க மறைத்தவர்கள் யார்? எல்லாம் கிறிஸ்டியன். அந்த நாட்டு கலாச்சாரம் கிறிஸ்டியன் எல்லாத்தையும் மறைக்க வேண்டும். சுபஹான் அல்லாஹ். அவர்களே மறைக்க இவர்கள் அத்தனையும் திறந்து கொண்டு போறார்கள். எங்கே இஸ்லாம்? எங்கே அவருடைய கல்விலே இஸ்லாம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அங்கே கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுகிறது 5 ஆண்டுகளுக்கு பிறகு. சொன்னால் என்ன சொன்னார்கள் தெரியுமா கிறிஸ்தவர்கள்? கிறிஸ்துமஸ் 5 வருஷத்துக்கு பிறகு ஏன் கொண்டாடப்படுவதாம்? எது கொண்டாடப்படுதா? இவ்வளவு காலமா அந்த உள்நாட்டு போர்ல அந்த ஊரை பிடிச்சிருந்தாங்களாம். பஷார் அல் அசாத் வந்து மீட்டி எடுத்து விட்டாராம். அதனால் பஷார் அல் அசாதும் போய் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாராம். சுபஹான் அல்லாஹ். எங்களுடைய உறவுகள் பாதிக்கப்படுகிற நேரம் இதுதான் அந்த நாட்டுடைய கொடுங்கோனுடைய முடிவு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அப்படி என்றால் நான் கேட்கிறேன் உங்களுக்கு, இதை விட விரிவாக உங்களுக்கு சிரியாவுடைய யுத்தத்தை சொல்ல வேண்டிய தேவையில்லை. என்னால் இன்னொரு 10 நிமிடத்துக்குள் நான் அத்தனையும் சொல்லி முடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சிரியாவுடைய வாரை பற்றி நீங்கள் தேடினால் எக்கச்சக்கமாக கிடைக்கும். நான் சுருக்கமான அறிக்கை சொல்கிறேன். ஐநாவுடைய அறிக்கை, விக்கிபீடியாவுடைய அறிக்கை, எங்களுடைய முஸ்லீம் சமூகத்துக்கு அறிக்கை எடுப்பதற்கு அப்படி ஒரு மீடியா இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. 40 லட்சம் பேர்கள் அகதியாக்கப்பட்டிருக்கிறார்கள். நிம்மதியாக வீடுகளில் வாழ்ந்த மக்கள், அதில் 11 லட்சம் பிள்ளைகள் அகதியாக்கப்பட்டிருக்கிறார்கள். 73,000 குழந்தைகள் தாய் தகப்பனை இழந்த சின்ன சிறுமிகள் 73,000 பேர் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இப்பொழுது 4,70,000 மேலே பிப்ரவரியுடைய அறிக்கை இப்பொழுது 6 லட்சம் தாண்டிருக்க வேண்டும். 4,70,000 மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த யுத்தத்தை பொறுத்தளவில் எனக்கும் உங்களுக்கும் ஒரு பங்களிப்பு இருக்கிறது. இந்த உம்மத்து பாதிக்கப்படுகிற நேரம், குர்ஆன் சுன்னாவாதிகள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னவர்கள் பாதிக்கப்படுகிற நேரம், நானும் நீங்களும் அல்லாஹ்விடம் கரமேந்தி யா அல்லாஹ் அவருடைய கல்புகளுக்கு உறுதியை கொடுத்து விடியா அல்லாஹ். அவர்களுக்கு குர்ஆனிலும் சுன்னாவிலும் யார் நிலைத்திருக்கிறார்களோ அவளுக்கு உன்னுடைய நேரடியான உதவியை கொடுத்து விடியா அல்லாஹ் என்று கேட்க வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அந்த உணர்வு கூட எனக்கும் உங்களுக்கும் வரவில்லை என்றால், காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய பிள்ளையும் மட்டும் என்ற உணர்வு வந்திருந்தால் நிச்சயமாக முனாஃபிக்குடைய அடையாளம் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்?
இந்த உம்மத் பாதிக்கப்படுகிற நேரம் அது சம்பந்தமாக உங்களுடைய கல்பு போராடவில்லை என்று சொன்னால் மாத்தா அலா ஷுபத்தி மின் நிஃபாக், நிஃபாக்குடைய முனாஃபிக்குடைய தன்மையோடு அவர் மரணித்து விட்டார் என்று சொன்னார்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், முழு உலகமே பார்த்தது, உலகமே அழிந்தது. வெளிநாடுகளில் மேற்கத்திய நாடுகளில் பேப்பர்ல ஹெட்லைனாக வந்த செய்தி என்ன, நிறைய வீடியோக்கள் ஜூம் பண்ணி காட்டினார்கள். கையிலே தூக்கினால் இந்த அளவு குழந்தை, ஒரு 4 வயசு இருக்கும் அந்த குழந்தையுடைய சைஸ், 3 வயசு சரி இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடற்கரையில் முகம் குப்புற பிறண்டு அலை வந்து அடித்து அடித்து போகிற நேரம் குழந்தையுடைய தலை நலைந்து நலைந்து போகுது, முகம் குப்புற குழந்தை பிறண்டிருக்கிறது, ஜனாசா. அந்த புள்ள மௌத்தாக இருக்கிறது, அந்த புள்ளையுடைய உம்மா கடலில் மௌத்தாகிட்டாங்க, வாப்பா மௌத்தாகிட்டாங்க. சின்ன சிறுமி கடற்கரை ஓரமாக மரணிக்கப்பட்டது, முழு உலகமே பார்த்தது. சிரியாவில் இப்படிப்பட்ட அவல நிலையா, அந்த குழந்தைகள் ஆங்காங்கே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், சின்ன சிறுமிகள். அந்த ஜனாசாவை தூக்கி கொண்டு போகிற நேரம் வயிறு பத்துகிறது. இந்த அளவுக்கு கொடுங்கோலான மிக மோசமான தன்னுடைய ஆட்சிக்காக இவ்வளவு மோசமான யுத்தத்தை நடத்துவார்களா? அந்த பஷார் அல் அசாதுக்கு எதிராக அல்லாஹ்விடம் கையேந்த வேண்டாமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய மக்கள் ஐரோப்பாவுக்கு போய் அதுக்கு அடுத்ததாக உள்ள கிறிஸ்தவ நாடுகளுக்கு போய் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். மிக பிரபலியமாக வந்த ஒரு வீடியோ, ஒரு உம்மா கை குழந்தையை தோளிலே வைத்துக் கொண்டிருக்கிறாள், பாப்பா வந்து ரயில்வே ட்ரக்கிலே அப்படியே தள்ளுறார், புள்ளை தன்னுடைய மனைவியையும் புள்ளையோடு அவரும் வந்து அப்படியே பிறழுகிறார். எதுக்கு தெரியுமா? கெஞ்சி கெஞ்சி சொல்கிறார்கள், எங்களுடைய நாட்டுக்கு எங்களை அனுப்ப வேண்டாம், இருக்கின்ற நாங்கள் இந்த ட்ரக்கில் இருந்து ட்ரெயின் வரட்டும், நம்ம செத்து போயிடுவோம், எங்கள் நாட்டுக்கு எங்களை அனுப்ப வேண்டாம், சிரியாவுக்கு எங்களை அனுப்ப வேண்டாம், எங்களை கொள்ளுகிறார்கள், எங்களை கொள்கிறார்கள், உங்களால் முடியும் என்றால் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் என்று கிறிஸ்தவர்கள்ட்ட போய் மண்டியிடுற அளவுக்கு இந்த உம்மத்தின் அவல நிலை இருக்கிறது என்றால் இந்த வேலையை செய்த பஷார் அல் அசாதை அல்லாஹ் விட மாட்டான். எங்களுடைய பங்களிப்பு என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம் உம்மாவிலே ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், முஸ்லிம்கள் ஒரு உடம்பை போன்று, ஒரு உறுப்பிலே பாதிப்பு வந்தால் முழு உடம்பும் எப்படி வலிக்குமோ அப்படி எங்களுக்கு வலிக்கிறதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் என்ன ஹதீஸ் சொன்னார்கள், அல்லாஹும்ம பாரிக்லனா ஃபீ ஷாமினா, எங்களுடைய ஷாம் யா அல்லாஹ், எங்களுடைய ஷாம் என்று ரசூலுல்லாஹ்வுடைய வாயால் எங்களுடைய ஷாம் என்று வந்தால் அது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டுமா எங்களுடைய ஷாம், எங்களுக்கு எங்களுடைய ஷாம் இல்லையா? எங்களுடைய ஷாமில் இந்த பாதிப்பு நடந்தால் ஒரு ஜனாசாவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எல்லோரும் பார்த்து செய்திகள், அப்படியே ஒரு ஜனாசாவுடைய கன்னத்திலே வாப்பா கன்னத்தை வைத்து, சின்ன ஒரு பிள்ளை ஜனாசாவுடைய கன்னத்திலே கன்னத்தை வைத்துக் கொண்டு அப்படியே கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கிறார். அவர் அவருடைய வணக்கம், அந்த நேரத்தில் ஜனாசா மீட்பு படை பிள்ளையை தாருங்கள் என்று கேட்கிற நேரம், கொஞ்ச நேரம் அவகாசம் கேட்டார், கொஞ்ச நேரம் தாருங்கள், அவர் எவ்வளவு ஊட்டி விட்டு இருப்பார், அவர் எவ்வளவு தலையை தடாவிருப்பார், எவ்வளவு பேசியிருப்பார். திடீரென்று நடந்த யுத்தத்தில் தன்னுடைய பிள்ளையை பறிகொடுத்து ஜனாசா மீட்பு படை அடக்க வேண்டும் என்று கேட்கிற நேரம் கொஞ்ச நேரம் என்று கேட்டார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் இந்த சோதனையை தரக்கூடாது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஏன் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாள் நெருங்குற நேரம் முஸ்லிம் எங்கே இருந்தாலும் இந்த பாதிப்பு வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் முஸ்லீமா? நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னீர்களா? உங்களுக்கும் எனக்கும் பரிசோதனை நடக்கும், அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். எப்படி உதாரணம் எடுத்தார்கள், பசித்த நாய்கள், வெறி பிடித்த நாய்கள் சாப்பாடை கண்டால் எப்படி பாயுமோ அப்படி முஸ்லிம்களை கண்டால் பாய்வார்கள். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அந்த நேரத்திலே நாங்கள் கொஞ்சமா அதிகமா யா ரசூலல்லாஹ், பத்ரிலே மாறி இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பத்ரிலே 300,000, அஹ்சாப்லே 3,000, 10,000, ரசூலல்லாஹ்வுடைய வாய் என்ன சொன்னது தெரியுமா? அப்பொழுதெல்லாம் கொஞ்சம் அதிகம் அவர்கள் ரசூலல்லாஹ் சொன்னார்கள், நாங்கள் அதிகமாக இருப்போம், வெள்ளத்தில் அடிபட்டு போகிற சருகுகள் போன்றிருப்போம். இதை விட தெளிவான உதாரணம் தேவையில்லை. ஒரு முஸ்லிமை நீங்கள் பார்க்கலாம், இவ்வளவு பாதிப்புகள், இவள் இன்னும் படத்தை விடவில்லை அல்லாஹ்வுடைய யாரிலே, இவள் இன்னும் கூத்தி விடவில்லை, எங்கேயோ ஒரு நடிகருடைய பின்னாடி இன்னும் போகிறார்கள். முஸ்லிம் உம்மா பாதிக்கப்படுகிற நேரம் ஒரு தொழுகையில் கண்ணீர் வடித்து என்னுடைய உறவு யா அல்லாஹ், என்னுடைய உறவு யா அல்லாஹ் என்று கேட்பதற்கு எங்களால் முடியவில்லை என்றால் நாங்கள் முனாஃபிக்கா முஸ்லிமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உடைய கல்புகளில் அதில் இடம் இல்லை என்றால் இந்த உம்மத் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் வெறி பிடித்த நாய்கள் மாதிரி பாயும் வரைக்கும் மறுமை நாள் வராது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி என்றால் அந்த பெரும் சோதனை எங்கள் மீது திருப்பினால் அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார், நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ரோஹிங்யா முஸ்லிம்கள், அர்கான் முஸ்லிம்கள், அவர்கள் அர்கான்டால் தனி நாடு பர்மாவுடைய, அதிலே இருந்து நாயிஃப் என்று ஒரு ஆறு இருக்கிறது, அந்த ஆறை கடந்தால் பங்களாதேஷ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆறை கடந்தால் பங்களாதேஷ், ஆறு வழியாக வந்துடலாம்.
வந்தால் என்ன சொன்னார்கள்? கொல்லுகிறார்கள், வீட்டை தட்டி வெளியெடுத்து சுட்டார்கள், எங்களை ஓட ஓட சுட்டார்கள். உலகத்தில் யாரும் பேசவில்லை. இன்னொரு நாடுக்கு ஒரு பிரச்சனை என்றால் சேட்டலைட் வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா எல்லாம் பேசுவார்கள். முஸ்லிமுக்கு சண்டை நடந்தால் எங்களுக்கு உள்ளே போக முடியாது, பெரிய பிரச்சனை, அதை அனுப்ப முடியாது. சுபஹானல்லாஹ், எல்லாரும் சேர்ந்து நடிக்கிறார்கள், எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அது பொய்யாக கூடாது. அல்லாஹ்வுடைய வெறிப்பிடித்த நாய்கள் எப்படி பசித்த சாப்பாடுக்கு பாயுமோ எல்லா வெறியர்களும் எங்களை மீது சாயிறார்கள், எங்கள் மீது டெரரிஸ்ட் என்கிறார்கள், எங்கள் மீது பாயிறார்கள். ஏன்? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். கடைசி நேரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதிப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மாதிரி அதிகமான முஸ்லிம்கள் இருந்தாலும் எல்லா நாடுகளும் மிக தெளிவாக அந்த ஹதீஸ் உதாரணம், எல்லா நாடுகளும் கதவை பூட்டி கொண்டது, எடுக்க இயலாது என்று. பெருமாவுடைய முஸ்லிம்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அதை எல்லோரும் பார்த்தார்கள். அதை சோர் பார்சலை பங்களாதேஷில் இருந்து கொடுத்ததை பார்த்தீர்களா? குழந்தைகள் அழுகுது, தேம்பி தேம்பி அழுகுது, எல்லோரும் கையில வைத்து பசிக்குது, சாப்பிட்டு இருக்கவில்லை, பாஞ்சு வந்திருக்கிறார்கள். போட்டிலே ஊடை விட்டு விட்டு, வாசலை விட்டு விட்டு, எல்லாத்தையும் திறந்து விட்டு அவர்கள் வந்தால் பங்களாதேஷ் சொல்லுது, உள்ளே எடுக்க முடியாது, திரும்பி உங்க நாடுக்கு போங்க. அதுல ஒரு ராணுவ வீரர் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கிறனு ஃபோக்கஸ் பண்ணி காட்டினார்கள் வீடியோவிலே. அவருடைய கண்ணால் கண்ணீர் ஓடுகிறது. என்ன, குழந்தைகள் அழுகிற நேரம் அவருடைய பிள்ளை அவருக்கு ஞாபகம் வந்திருக்கலாம், அவருடைய கண்ணால் ஓடுது. கவர்மெண்ட் உத்தரவு உள்ளே எடுக்க முடியாது சொல்றாரு. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், போங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்று பார்சலை கொடுக்கிறார். அவருடைய உணர்வு கல்பு வெளியாகிறது, கண்ணால் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிமுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு காலம், ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிம் உதவி செய்ய முடியாத காலம். நாயிஃப் அதே ஆறிலே அவர்கள் மறுபடி போட்டிலே ஏற்றப்பட்டதை நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். உலகமே இந்த செய்தியை பார்த்தது. ஒவ்வொரு சோர் பார்சலை கொடுத்து விட்டு, ஒரு சாப்பாடு பார்சலை கொடுத்து விட்டு, போட்டில் ஏலா ஏலா சொல்ல சொல்ல எங்களை கொண்டு விடுவார்கள், எங்களால் போக முடியாது. என்ன கடைசி அறிவிப்பு என்ன வந்தது? நாயிஃப் ஆறிலே மீன் பிடிக்கிறவர்கள் வந்து பேசினார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? நாங்கள் நிறைய ஜனாசாக்களை கண்டோம், பிள்ளைகளும் உம்மா வாப்பா என்று எல்லோரையும் கண்டோம். அந்த ஆறிலே ஜனாசாக்கள் சிதறி அடிக்கப்பட்டிருந்தது, அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள் என்று பேசினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த முஸ்லிம் உம்மாவுடைய நிலைமையை கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா? எங்களிடம் ஒத்துமை இல்லை, அதாவது உறுதி இருந்தால் தான் வெள்ளம் வருகிற நேரம் தாக்கு பிடிப்போம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? வெள்ளம் வருகிற நேரம் அடிப்படுகிற சருகுகள் மாதிரி நீங்கள் இருப்பீர்கள். அப்படி என்று சொன்னால் இவ்வளவு பெரிய அனர்த்தங்கள் வருகிற நேரம் எங்களுடைய பங்களிப்புகள் என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன நாம் செய்திருக்கிறோம்? உங்களுக்கு தெரியும், எக்கச்சக்கமான விஷயங்கள் பலஸ்தீனிலே எல்லா நாடுகளிலும் எல்லா ஊர்களிலும் நிறைய நடக்கிறது என்றால், ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டு எனக்கும் உங்களுக்கும் என்னுடைய உறவுகளுக்காக ஒரு விடயம் செய்யலாம் யாரப்பே. இந்த அறிவில் இருந்து கொண்டு சொல்லலாம் யாரப்பே, அந்த சோதனை எங்கள் பக்கம் திருப்பி விடாது, எங்களுடைய உறவுகள் பாதிக்கப்படுகிறார்கள், யா அல்லாஹ் உன்னை உதவி நேரடியாக தேவைப்படுகிறது. குர்ஆனிலும் சுன்னாவிலும் உறுதியாக வாழ்ந்த மக்களை நீ உடைய கல்புகளை ஸ்தீரப்படுத்தி அவர்களுக்கு உதவி செய்துவிடு யா அல்லாஹ். 73,000 குழந்தைகள் தேம்பி தேம்பி அழுகிறது, உம்மா மௌத்தாகி விட்டார்கள், வாப்பா மௌத்தாகி விட்டார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த நிலைமை உருவாக்கி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய உறவுகள் பாதிக்கப்படுகிற நேரம் அந்த குழந்தைகள் எங்களுடைய குழந்தைகள் மாறி பார்க்க வேண்டும். இதுதான் உம்மாவுடைய ஒத்துமை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம் உலகத்துடைய ஒத்துமை என்றால் என்ன? ரசூலுல்லாஹ் எந்த எதை உருவாக்கினார்கள்? சஹாபாக்கிடம் எதை கொடுத்து கொண்டு போனார்கள்? அவர்கள் அழுதால் எங்களுக்கு அழுகை வர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே கூதல் நடுங்கிறார்கள், அவர்களுக்கு போவது கிடமில்லை. பலஸ்தீனத்தில் இருந்து அகதிகளாக வரக்கூடியவர்கள் எருமூக் என்று சொல்லி ஸ்ரீலங்காவில் மெனிக் ஃபார்ம் என்று சொல்லி எப்படி ஒரு இருந்ததோ அதே மாதிரி எருமூக் என்று சொல்லி ஒரு இடத்திலே தான் எல்லோரையும் கொண்டு வந்து சேர்த்தார்கள் சிரியாவிலே, பலஸ்தீனத்தில் இருந்து. ஆனால் பலஸ்தீனத்தில் இருந்து வந்த அகதிகள் சிரியாவுக்கு வந்தால் சிரியாவிலேயும் உள்ள அகதிகள் எங்கே போவது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அங்கே உள்ளவர்கள் கொஞ்ச நெஞ்சமாக இங்கே வந்து சேர்ந்தார்கள், இங்கே உள்ளவர்கள் அகதியாக்கப்பட்டிருக்கிறார்கள், எங்கே போவது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஜசீரத்துல் அரபில் கடைசியாக வீசக்கூடிய காத்து. இவர்கள் எங்கே போவது? இவர்கள் சுத்தி 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 அதுக்குள் தான் போராட்டம் நடத்துவார்கள். நான் சொன்னேனே உங்களுக்கு இடியாப்ப சிக்கல் என்று, இந்த போராட்டம் முடியாமல் தொடரும் என்று என்னுடைய கல்பு சொல்கிறது. ஏனென்றால் மிக பிரம்மாண்டமான இடியாப்ப சிக்கல் இதுக்குள் இருக்கிறது. ஏன்? சிரியாவுடைய படையை சொல்கிறேன், அதாவது பஷார் அல் அசாத் அவனுடைய இராணுவத்தை அனுப்புகிறான், ரஷ்யா உதவி செய்கிறது, அங்கால் ஈரான் உதவி செய்கிறது. இந்த பக்கத்தில் மக்களுக்காக இருக்கிறது துருக்கி. துருக்கி
ஐஎஸ்ஐஎஸ் அடுத்தபடி அல்கைதா இப்பொழுது சவுதி உட்பட சில நாடுகள் வரப்போகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மக்கா அஹ்லு சுன்னா வல் ஜமாத் பக்கம் இருக்கக்கூடிய ஜபஹத்து நுஸ்ரா இந்த மாதிரி படைகள் இருக்கிறது. இந்த படைகள் எல்லோரும் நல்லவர்களா? இங்கேதான் பிரச்சனை. எல்லாருடையார்களே, அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துக்கு இன்றைக்கு பாதிப்பு நடக்கிற நேரம், இங்கே இருந்து அடிக்கிற எல்லாரும் நல்லவர்கள் இல்லை. அப்படின்னால் யுத்தம் முடி அவர்களுக்கு அடிக்க வேண்டியிருக்கிறது. உங்களுக்கு புரிகிறதா? நாங்கள் சண்டை பிடிக்கிறோம் என்று வைங்கள், இன்னொரு கூட்டத்துக்கு எதிராக சண்டை பிடிக்கிறோம், பிடிக்கிற நேரம் யூதியம் சேர்த்துக் கொள்கிறோம், நசாராவை சேர்த்துக் கொள்கிறோம், அவர்களுக்கு அடிப்பதற்காக வேண்டி அடித்து முடிந்த பிறகு நாங்கள் ஒரு ஆட்களா? அல்லாவுடைய நிலையார்களே, யகுதி வேறு, நசாராக்கள் வேறு. அல்லாவுடைய நிலையில் ஐஎஸ்ஐஎஸ் யார்? அவர்களை பத்தி தெளிவான படம் இன்றைக்கு உலகத்தில் இல்லை. இன்றைக்கு ஒரு அப்டேட்டை பார்த்தேன், என்ன வந்து எங்களை இப்படித்தான் செய்தார்கள் என்று, பொய்யா உண்மையா அல்லாஹு ஆலம், எங்களை இந்த மாதிரி கொடுமைப்படுத்தினார், விபச்சாரத்தில் இது பண்ணினார், நான் பல தடவை பாதிக்கப்பட்டேன் ஒரு பெண் சொல்கிறார். ஐஎஸ்ஐஎஸ் யார்? அமெரிக்கா எப்படி இந்த காயை நகர்த்துகிறது? ஏன் இது மறுமை நாளுக்குரிய அடையாளமாக இருக்க கூடாது? ஏன் நான் இதை சொல்கிறேன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் எல்லாம் அடுக்கி பார்க்கிற நேரம், ரோமர்கள் கடைசியாக வருவார்களா இல்லையா, ஈராக் யுத்தம் நடக்கிற நேரம், எல்லாமே எப்பொழுதுமே இன்டர்னல் வாரை உண்டாக்குவான் அமெரிக்கா. அவன் நேரடியாக முதலில் வரமாட்டான், இன்டர்னல் வாரை உண்டாக்கி விட்டு அவர்கள்ட்ட சில அமைப்புகள் இருக்கிறது, அவர்கள் எல்லா ஆயுதத்தையும் வித்து 10% ஒதுக்கி விடுவார்கள். ஒரு அளவு 10% இல்லை, ஒரு பேச்சு 10% ஒதுக்கினா அவர்கள் தான் வந்து மனிதாபிமானத்தை பேசக்கூடியவர்கள். எது ஆயுதம் வித்த சலிலே ஒரு பகுதி இருக்குது, நீங்க சண்டை பிடிங்கடான்னு சண்டையை மூட்டி சண்டைக்கு ஆயுதத்தை எல்லாம் வித்ததுக்கு பிறகு ஃபைனலி வருவார்கள். பார்த்தீர்களா ரெட் கோஸை? பார்த்தீர்களா என்ன மனிதாபம் பார்த்தீர்களா? தூக்கி போறார்கள், கெட்டி போறார்கள், அடிச்சு போறார்கள், எல்லாமே அதுல ஒரு பகுதி. அவர்கள் புட்ட ஆயுதத்தை வித்தத்தில் ஒரு பகுதி. என்ன பண்ணார்கள்? ஆப்கானிஸ்தான் வார் அடித்தார்கள், தலைபாண்டார்கள், அல்கைதாண்டார்கள், எல்லாம் என்ன நடந்தது? கடைசியில் வந்து இறங்கி எல்லாத்தையும் முடக்கி இல்லாமல் ஆக்கினார்கள். ஃபைனலா தான் எல்லாத்தையும் ஆயுதம் விற்பார்கள். உள்ளக்குள்ள சண்டை நடந்ததுக்கு பிறகு கடைசி அவர்கள் இறங்குவார்கள், சண்டையை முடித்து விட்டு அவர்கள் கையில் எடுப்பார். இதே மாதிரி ஈராக்குடைய விவகாரம் முடிகிற நேரம் ஒரு 3500 பேர் சிறையில் அடைக்க வைக்கப்பட்டிருந்தாங்க. அவர்களை சிறை உடைச்சிட்டு வெளியே வந்தாங்க. அல்லாஹ் அக்பர். அமெரிக்காவுடைய சிறை அது, ஈராக்ல அவர்கள் தான் போட்டிருந்தாங்க. சிறையை உடைச்சிட்டு வந்தவங்க எவ்வளவு? 3500. வந்தா சிறைய உடைச்சாலே பெரிய ஸ்டோர். என்ன ஸ்டோர்? நவீன ரகமான ஆயுதங்கள், இந்த உலகத்துல இப்ப உள்ள நவீன ரகமான ஆயுதங்கள். இந்த 3500 பேர் எடுத்தார்கள் நவீன ரகமான ஆயுதங்களை, அவ்வளவுத்தையும் கையில் எடுத்தார்கள். அவர்களுக்கு பேர் தான் ஐஎஸ்ஐஎஸ். இப்பொழுது சொல்லுங்கள், இதை உடைக்க காட்டி அமெரிக்கர்கள் மாங்கா பிச்சார்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவர்கள் ஜெயில இருந்து பாஞ்சார்களா? பாஞ்சி வந்து இதை உடைத்தார்களா? உடைச்சா அவர்களுக்கு கிடைத்து விட்டதா? இது என்ன தண்ணி டோக்கா கிடைக்கிறதுக்கு? நவீன ரகமான ஆயுதங்களை இங்க வச்சது யார்? நான் சில வேளை தெளிவாக சொல்ல மாட்டேன், அமெரிக்கர்கள் தான் இவர்களை உருவாக்கினார்கள் என்று, ஐஎஸ்ஐஎஸ். ஆனால் இவர்களை வளருவதற்கு அமெரிக்கா தான் காரணம். ஏண்டா வந்தவர்கள் அவ்வளவு ஆயுதத்தையும் எடுத்துவிட்டு எங்கே போனார்கள்? சிரியாவுக்கு போனார்கள். அவர்களிடம் ஹவாரிஜுடைய தன்மைகள் தெரிகிறது. ஐஎஸ்ஐஎஸ் இடம் அவர்கள் யார் உருவாக்கினார்கள் என்பதில் விஷயம், ஹவாரிஜுடைய சில பண்புகள் மிக தெளிவாக அடையாளம் காட்டப்படுகிறது. அவர்கள் வந்து எங்கே நுழைந்தார்கள்? சிரியாவுக்கு போனாங்க. எதுக்கு போனாங்க? இந்த ஆயுதத்தை எடுத்து முஸ்லீமை கொல்லணும், சண்டை உண்டாக்கணும், நாடு இல்லாமல் ஆக்கணும், கடைசியா நாங்க பிடிக்கணும். இதுதான் டார்கெட் அல்லாஹ்வுடையார்களே. இதுக்காக வேண்டி ஆயுதத்தை கொடுத்து போராளிகள்ட்ட ஆயுதம் கொடுத்தது அமெரிக்கா. மிக தெளிவில் இப்படித்தான் வரும். இதெல்லாம் முடிய கடைசியில் அவர் வந்து இறங்கி அவருடைய படையை அனுப்பி எல்லாத்தையும் முடித்தால், நான் கேட்கிற நீங்க எல்லாம் யுத்தம் முடிந்ததுக்கு பிறகு அவர்கள் இங்கே வந்து இறங்கி அவருடைய ஆட்சியை அறிவித்தால், அதுதான் இமாம் மஹ்தியுடைய வருகை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த யுத்தங்கள் நடக்கிற நேரம் இதை இன்னும் ஆய்வு பண்ணலாம். அல்லாஹு ஆலம், சில வேளை இது மறுமை நாளைக்குரிய யுத்தமாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் மறுமைக்கு நாங்கள் ரொம்ப நெருங்கி விட்டோம் என்றால், அல்லாஹு ஜல்ல ஷானு தாலாவிடம் நாங்கள் நிறைய கேட்கணும். சோதனைக்குரிய காலம், இந்த யுகம் முடிகிற நேரம், அதிபயங்கரமான காலங்கள் நிகழ இருக்கிறது, அதிபயங்கரமான விஷயங்கள் வர இருக்கிறது. காலையிலே ஒருவர் மோமினாக இருப்பார், மாலையிலே அவர் காஃபிராக மாறிவிடுவார். வயும்சி மோமினன் வயஸ்பி காஃபிரா, மாலையிலே மோமினாக இருந்தவர் காலை எலும்ப காஃபிராகி விடுவார். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், தணல் கட்டியை கையில் வைத்துக் கொண்டிருந்தால் எவ்வளவு கஷ்டமாக இருக்குமோ அந்த அளவுக்கு இஸ்லாத்துக்குள் இருப்பது கஷ்டமாக இருக்கும். இஸ்லாத்தை விட்டு ஓடக்கூடிய அளவுக்கு மக்கள் இருப்பார்கள். அல்லாஹுடைய அதிபயங்கரமான சோதனைகள் வரக்கூடிய அந்த யுகம் மலர்ந்து விட்டு
விட்டதோ தெரியவில்லை. ஆனாலும் நானும் நீங்களும் எங்களுக்குரிய மிகப்பெரும் பங்களிப்பு அந்த மக்களுக்காக நிறைய பிரார்த்திக்க வேண்டும். அந்த குழந்தைகள் துடிக்கிறது அழுகிறது பசியிலே அழுகிறார்கள். அந்த பிள்ளைகளுக்காக அல்லாஹ்விடம் அதிகமான ரிஸ்களை பரக்கத்தை அவர்களுக்காக கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அப்படி என்றால் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த யுத்தங்கள் எங்களுடைய கல்வியில் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். காலையிலே நானும் நீங்களும் பிஸ்னஸுக்கு போனாலும் மாலையிலே சாப்பிட்டாலும் எங்களுடைய கல்வியிலே ஒரு பகுதியிலே ஒரு கவலை இருக்க வேண்டும். அது எங்களை மூமின் என்று அடையாளப்படுத்துகிறது. எனக்கும் உங்களுக்கும் அந்த இந்த இதுவும் இல்லை என்றால் நாங்கள் முனாஃபிக்கா என்ற சந்தேகத்தை உண்டாக்குறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா என்னையும் உங்களை மூமின்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வ ஆஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.